நாடு முழுவதும் உள்ள அனைத்து மக்களுக்கும் குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுமார் 10 கோடி கிராமப்புற குடும்பங்களுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் வழங்கி சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவாவில் 263,000 ஊரக குடியிருப்பு பகுதிகளுக்கும் டையு டாமனில் உள்ள 85,000-க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான நிகழ்ச்சியில் நேற்று காணொலி காட்சி மூலம் சிறப்புரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி தற்போது நாடு முக்கியமான 3 இலக்குகளை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். முதலாவதாக 10 கோடி கிராமப்புற குடும்பங்களுக்கு குழாய் மூலம் தரமான குடிநீர் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அனைவரும் இணைந்து செயல்படுவதன் மூலம் அனைத்து குடும்பங்களுக்கும் சுத்தமான குடிநீர் வழங்கி சாதனை படைக்க முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். அம்ருத் கால் மே भारत जिन विशाल लक्ष्यों पर काम कर रहा है उससे जुड़ी 3 अहम पड़ाव हमने आज पार किए हैं। पहला पड़ाव आज देश के 10 करोड़ ग्रामीण परिवार पाइप से स्वच्छ पानी की सुविधा से जुड़ चुके हैं। 10 करोड़ ग्रामीण परिवार एक घर जल पहुंचाने की सरकार के अभियान की एक बहुत बड़ी सफलता है। ये सबका प्रयास का बेहतरीन उदाहरण भी है। मैं इस उपलब्धि के लिए हर देशवासी को और विशेषकर மாதாவோ பெஹனோக்கோ பதாயி தேதா. மேலும் கோவா மாநிலத்தில் அனைத்து வீடுகளுக்கும் தரமான குடிநீர் குழாய் மூலம் விநியோகிக்கப்படுவதற்காக அவர் அம்மாநில அரசுக்கு வாழ்த்து தெரிவித்தார். தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையு யூனியன் பிரதேசத்தில் இத்தகைய சாதனை படைக்கப்பட்டதற்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். கூடிய விரைவில் ஏராளமான மாநிலங்கள் இந்த சாதனையில் இணைய உள்ளதாக பிரதமர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள பல மாநிலங்களில் 100,000 கிராமங்கள் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத கிராமங்களாக மாறியிருப்பதற்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். விரைவில் பொது கழிப்பிடங்கள் பிளாஸ்டிக் பொருட்களை திறம்பட கையாளுதல் நிலத்தடி நீர் மேலாண்மை உள்ளிட்ட திட்டங்களுடன் கிராமங்கள் தரம் உயர்த்தப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். உலகம் முழுவதும் குடிநீர் மேலாண்மை மிகப்பெரிய சவாலாக உள்ளது என்று கூறிய பிரதமர் வளர்ச்சியடைந்த இந்தியாவில் அனைவருக்கும் குடிநீர் வழங்குவது சவாலாக இருக்கும் என்றார். देश की तीसरी उपलब्धि स्वच्छ भारत अभियान से जुड़ी है। कुछ साल पहले सभी देशवासियों के प्रयासों से देश खुले में शौच से मुक्त घोषित हुआ था। इसके बाद हमने संकल्प लिया था कि गांवों को ODF प्लस बनाएंगे, यानी कम्युनिटी टॉयलेट्स, प्लास्टिक वेस्ट मैनेजमेंट, ग्रे वाटर मैनेजमेंट, गोबर्धन प्रोजेक्ट्स, ऐसी सुविधाएं विकसित की जाएगी। इसको लेकर भी देश ने अहम माइलस्टोन हासिल किया है। अब देश के अलग अलग राज्यों के 1,00,000 से ज्यादा गांव ODF प्लस हो चुके हैं।